அருமை பெரியவர் விழா நாயகர் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் அவர்களே, டிஎம்எஸ்ஐ இந்த சிஎம்எஸ் இப்போது வாழ்த்து வந்திருக்கிறது. சிஎம்எஸ் என்றால் சிஎம்சன், டிஎம்எஸ்ஐ சிஎம்எஸ் வாழ்த்துகிறேன். எனக்கு உள்ளபடியே பெருமையை இங்கே இந்த விழாக்குழுவினர் அளித்திருக்கின்றார்கள். எனக்கு அவர் துணைவேசி மூலமாக இதுபோல் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் டிஎம்எஸ்க்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் உடனே அவருக்கு சொன்னேன், இந்த விழாவை நான் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் முன்பு கொண்டீர்கள் என்று சொன்னேன். இப்பொழுதெல்லாம் ஒரு வருட காலமாக நான் என் மனதிலே போட்டு என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், எப்படியாவது நான் ஒரு விழா எடுக்க வேண்டும், அவரை அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று எனது மனதார நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நம்முடைய வைரம் தேவர்கள் நின்று கொண்டார்கள். இருந்தாலும் இங்கே நம்முடைய நண்பர்கள் கூறியது போல நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய விழாவை மதுரையில் நான் நடத்தி காட்டுவேன். நான் நடத்தினால் அது எப்படி இருக்கும் என்பது அது வைரமுத்தவர்களுக்கு தெரியும். நான் ஏன் அதை நடத்தி காட்டுகிறேன் என்று சொன்னால், நான் டிஎம்எஸ்இன் ஒரு ரசிகன். ரசிகன் என்பதை விட நான் ஒரு வெறியன் என்று சொன்னால் அதனையே. அப்படி நான் அவர் பாடல்களை ரசிக்கக்கூடியவன். நான் எங்கே வெளியூர் சென்றாலும் என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். நான் சென்னைக்கு சென்றாலும் சரி, பெங்களூருக்கு சென்றாலும் சரி, என்னுடைய காரில் அவர் பாட்டை கேட்காமல் நான் இதுவரை நான் எங்கேயுமே சென்றதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வசதியனாக நான் இந்த இடம் இங்கு நின்று கொண்டு அவரை வாழ்த்துக் கொண்டிருக்கின்றேன். விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு சமயம் நான் அவருடைய பாடலை எப்படியாவது பதிவு செய்ய வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆசை. சென்னையிலே சரஸ்வதி தேட்டர் என்று ஒரு தேட்டர் இருக்கிறது, இருந்தது இப்போது இல்லை. அச்சம் என்பது மடமையரா என்ற பாடல், அந்த ரெக்கார்டு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. நானும் தேடி தேடி பார்த்தும் கிடைக்கல. அப்புறம் ஒரு 31 டிக்கெட் வாங்கிக்கிட்டு அந்த தேட்டருக்கு போனேன். இதெல்லாம் உண்மை. 31 டிக்கெட் இருக்கிற தலை டிக்கெட் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அதை வாங்கிட்டு ஒரு டேபிள் கார்டு எடுத்துக்கிட்டு ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு முதல் பாட்டு அந்த பாட்டு படத்துடைய டைட்டில் சாங் அச்சமன் எம்ஜிஆர் அவர் கூறையிலே பாடிக்கொண்டு வருவார்கள். மன்னாதிமன்றம் படத்தில் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் தான் அந்த பாட்டை எழுதியவர். அதை எடுத்துக்கொண்டு போய் பேப்பருடைய ஸ்கிரீன் நின்று அந்த பாட்டை ரெக்கார்ட் செய்வேன். ஆனால் அந்த பாட்டோட மிசில் சத்தம் தான் அதில் அதிகமாக இருந்துச்சு. காரணம் எம்ஜிஆர் பார்த்ததும் மக்கள் விசாரிக்காரன்ட்டாக என்னுடைய டிஎம்எஸ் உடைய பாட்டு. அப்படி ஒரு ரசிகனாக நான் அன்றைய தினம் இருக்கிறேன், இன்றைய தினமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அவருக்கு தெரியும், 1971 ஆண்டு அவருடைய வீட்டிற்கு நான் முதல் முதலாக சென்று அவருடைய அந்த நட்பை என்னால் மறக்க முடியாத ஒரு நட்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எப்படியாவது அவர் உலகம் சுற்றுவாளர்கள் படத்தில் கிட்டத்தட்ட 10 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் நான் ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தினமோடு அவர் வீட்டுக்கு செல்வேன். இப்போ சொன்னார், அரை ட்ரெஸ்ஸை போட்டு செய்வீங்க. அப்படி டெய்லி அவர் வீட்டுக்கு போய் அவர் பக்கத்தில் உட்காந்து பாடுவார். அவரும் சேர்ந்து பாடுவார். நெல்லி மலகத்துக்கு கொண்டாட்டம்னு அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் உட்காந்துருப்பார். அதை ரசிப்பார். அவர் பாட்டு அவரே சிரிச்சுட்டு போவார். அப்படியெல்லாம் அவருடைய பாடலை நான் கேட்டு மகிழ்ந்தவன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மலைக்கண்ணன் என்ற படத்தில் எம்ஜிஆருக்காக முதல் நிலையை பாடின என்ற பெருமை நம்முடைய டிஎம்எஸ்க்கு உண்டு. மலைக்கண்ணன் படம் 19 ஜனாதிபதி பரிசு பெற்ற முதல் படம் என்பதை யாரும் மறுமறுக்க முடியாது. அதுலதான் நம்முடைய கலைஞர் வசனத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார்கள். எம்ஜிஆருக்கு முதல் முதலாக பாடிய பாடல் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டுகள் என்ற பாடலை அப்போது டிஎம்எஸ் பாடி பெருமைப்படுத்தினார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப கட்டிக்காரு,
அரசியல் அப்படியே ஒதுக்கிட்டாரு. அப்பெல்லாம் வரல அங்க சோம்பா வந்தோன்னா ஒண்ணு தலைவர் அண்ணாதிபதி அதுவே இல்லவே இல்லை. கோடான கோடி வச்சிருக்கிறாரு. என்ன சொன்னவரும் வந்திருக்கலாம். அப்போ எந்த கட்சியும் சாரகர் திமுகவும் பண்ணியிருக்காரு, காங்கிரஸ்காகவும் பண்ணியிருக்காரு, அதிமுகவும் பண்ணியிருக்காரு, கலைஞருக்காகவும் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆருக்காகவும் பண்ணியிருக்காரு. அரசியல் எல்லாரும் பெரிய பெருமையா இருந்தார். யாருடைய பொறுப்பையும் சம்பாதிக்காம அரசியல் அப்படி ஒதுங்கி இருந்தார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 1962 என்னுடைய தந்தை தஞ்சாவூரிலேயே தேர்தலில் நிற்கின்றார். பரிசுத்த நாடார் என்ற ஒரு பெரிய எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு என்று இருக்கின்றார். அப்போது ஒரு பகுதியில் ஒரு 2000 ஒரு சௌராஷ்டிரம் இருக்கும். என் தந்தையும் அரசியல் எதிர்ப்பு டிஎம்எஸ் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் பார்த்திருப்பார். கேட்டு பார்த்தார். அவர் அதுக்கும் அவர் ஏமா இருந்தார். அப்பவும் வேணாம் ஒதுக்கிட்டார். கரெக்டான அப்படி அரசியல் சாயம் பூசப்படாத ஒரு உத்தமர். அதற்கு பாராட்டு விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் கலந்து கொண்டு பாராட்டு என்றால் எனக்கு எவ்வளவு பெருமை நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் ஏன் ரசிகன செல்போன்ல கூட அவர் போட்டு தான் செய்வேன். நாங்க கொண்டு வந்து ஒண்ணு போட்டு காமிச்சிருவோம். ஒரு செல்போன்ல சத்தியமே லட்சியமா கொள்ளடா, இன்னொரு செல்போன்ல அச்சம் என்பது மடமையடா. யார் சொன்னாலும் இதுதான் எனக்கு வேணும். அவர் பாட்டை கேட்காத நாளே நான் இல்லை. இல்லை கேட்டு எப்படியெல்லாம் போடுகிறாரு, ஹை பிச். இதுபோல் யாராவது தான முடியுமா? இன்பம் யாருமே திருமண படத்தில் பாடுவார். எப்படி பாடுவார் இன்பம் யாருமே? யாராலும் பாட முடியாது, சாலை பண்ண முடியும். யாரும் பார்க்க முடியாது அவர் மேல. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் பாட செல்வம் யாராவது பாடலாம் தொண்டை கொஞ்சம் செலவில் பாடுவார். காதல் கீதம் கேட்குமா அவ்வளோ ஹை பிச். தூங்காது தம்பி தூங்காது சுகம்பேறு என்று போயிருவாங்க. அதில் நாடோடி மன்னர் பண்ணது எம்ஜிஆர் பண்ணது. அந்த பாட்டை நாடோடி மன்னர் ஹிந்தியில் டப் பண்ணாங்க. அப்போ வந்து ஹிந்தியில் புகழ் பெற்று விலகியவர் விலகி கொண்டிருந்தவர் முகமது ரஃபி. அந்த படத்தை அங்கே டப் பண்ணும்போது முகமது ரஃபியை விழித்திருந்த விழித்துக் கொண்டவரெல்லாம் பேப்பு கொண்டார் அப்படின்னு எழுத்து பாடுறது ரஃபி பாட முடியாது. நான் சொத்துப்பட்டு வந்துட்டேன் எஸ்எம்எஸ் கிட்ட உண்மையில பொய் சொல்ல அவராலே பாட முடியல. முகமது ரஃபியாலே பாட முடியாத பாட்டு விழித்துக் கொண்டவரெல்லாம் பேத்துக் கொண்டார். அதோட ஐப்பிச்சுலாம் பாடிக்காரு அதையே பாட முடியாது. அப்படி பல உணர்ச்சிகரமான பாடல்கள்லாம் பாடினார். அது மட்டுமா உண்மையிலே சொல்ல மார்கழி மாசம் தான் போதும் எனக்கு. இதுதான் அலாரம். என் வீட்டில் கோபாலபுரத்தில் நம்மளுடைய வயதுக்கு தெரியும் வீட்டு வயப்பில் கிருஷ்ணகிரி இருக்கும். முருகா என்று அழைக்கவான் ஆரம்பிச்சுருவார் காலையில் 5 மணிக்கெல்லாம் ரெக்கார்டு இது பாட மாட்டாங்க ரெக்கார்டு போடும். கற்பக சொன்னாங்களே கற்பக வழி பொற்பழங்கள் அரண்மகிரிநாதர் பாட்டு தைத்தது கரெக்டாக இவர் வந்துடுவார். ஒரு மாதம் 5 மணிக்குன்னா 4:30 எழுந்து வைத்து விட்டுருவார். நானும் வந்து சார் பெருமாள் கேட்டுக்கிட்டேன். அப்படியெல்லாம் அவருடைய ரசிகனாக இருந்துட்டு இருக்கேன். உண்மையிலே பெருமாள் உண்மையிலே பெருமை நிக்கிறது அவரை வாழ்த்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன வாழ்த்துல நீங்க சில பேர் வந்து அழகு வந்து பிறர் வாழ்த்துவது பெரிய வாழ்த்து உச்சரிக்கிறார் மாதிரி சொன்னாங்க. யார் உச்சரிக்க முடியும்? என் பேரை சொல்றது அழகிரிவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க சில பேர் அழகிரின்னு எவ்வளவு அழகா சொல்றாரு. அவருக்கு நிச்சயமாக நான் பாராட்டுகள அவருக்கு நடத்துவேன் என்பதை உங்களிடம் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன். அப்புறம் சில அந்த அட உயர்ந்த மனிதன் படத்தில் அவர் பாடினார் ஒரு பாட்டு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அது என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? சிவாஜி வழி மூச்சு வாங்கணும்னு பார்த்தோம். இவர் ரெக்கார்டிங் தேட்டர் ஓடிட்டாரு. எனக்கு மூச்சு வரணுமா மூச்சு வாங்கணுமா ரியலா இருக்கணுமா அந்த பாட்டு ரெக்கார்டிங் தேட்டர்ல ஓடி ஓடி பாடியிருக்காரு.
நான் ஒரு ரெக்கார்டு அவனுக்கு தெரியாது, பல ரெக்கார்டுகள் நான் போயிருக்கேன். எங்க படத்துல பிள்ளையத்துல பாடியிருக்காரு, பூக்காரியில பாடியிருக்காரு, தமிழ் காலங்கள் அந்த பாட்டுல யாராலும் பாட முடியாது. நான் பாடுவேன், நன்மனுக்காக அந்த அந்த நாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. ஒரு இசை புயலாக இசை தந்ததாக ஒளிவீசிக் கொண்டிருக்கிறார் நமது டி எம் எஸ் அவர்கள். ஒரு சமயம் நம்முடைய எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாலத்தில் பேசும்போது ஒன்று சொன்னார், அதாவது ஒன்லி ஒன் சன், ஒன்லி ஒன் மூன், ஒன்லி ஒன் டிஎம்எஸ் சொன்னார். உண்மைதான், ஒரே டிஎம்எஸ் தான். அப்ப சொன்ன மாதிரி இப்போ சொல்ற பிறக்கவும் முடியாது, பிறந்ததும் இல்லை. இவன் அவர் பிறந்த இருக்க அவர் கீழே அவர்தான். ஒரு முறை ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ் காந்தியோட இறந்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து முதலாண்டு நிலை நாளுக்கு வருவார். அம்மா வந்து மேடையில் உட்காந்துருந்தாங்க, திருமதி அம்மையார் சோனியா காந்தி அவர்கள். அப்போ இவருக்கு பாடினார் உள்ளம் உருகையான்னு போட்டேன். அந்த அம்மா எழுத்தாங்க, அந்த அம்மா அர்த்தமே தெரியல, ஆனால் அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அர்த்தமே தெரியாம அப்புறம்தான் அந்த அர்த்தத்தை கேட்டு அந்த அம்மா இப்படியெல்லாம் ஒரு பாடகர் தமிழ்நாட்டில் பயணப்பட்டாங்க. ஆகவே உச்சரப்பில் மாற்றுக் குறையாக தங்கம் நமது டிஎம்எஸ் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுகிறது. இன்னொரு நடிகர் திலகம் ராமரனையும் அணைத்து செல்லும் அவரது பாடல்கள். அவர் ஒரு மக்கள் திலகம், குரல் வளத்திலோ சுதந்திர நாட்டின் சிவரம். அவரை நம் தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை கொண்ட அவரின் தாய் தந்தருக்கு மட்டுமின்றி அவரை சார்ந்த புராஷ்டிர சமுதாய மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்க்கை எங்கும் வளரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க்கை அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். எனக்கு